வெல்கம் டு அவர் சேனல் யக்ஷ் குக்கிங். இன்னைக்கு நாம கோகனட் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சூடான பாத்திரத்தில் 2 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஆனால் தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடுற மாதிரி, அப்படின்னா கோகனட் பர்ஃபி வந்து கெடாமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படி வறுத்துக்கணும். வறுத்த பிறகு 2 கப் தேங்காய்க்கு 2 கப் சீனி அந்த ரேஞ்சில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மில்க் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். சீனி நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்க, இப்போ சீனி கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்கள் ஒரு வாரம் வரை கூட வச்சு சாப்பிடலாம், டேஸ்டாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கலாம். பாருங்க, இப்போ சீனி நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு, இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இது கூட 2 ஸ்பூன் நெய் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும்னா, இது சட்டியில் ஒட்டாமல் வரும் ஒரு கொஞ்ச நேரம் கிண்ண பிறகு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இது வந்து லேசாக வந்து வெள்ளை வெள்ளையாக சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சைட்லனா ஒட்டுதா. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு மணி நேரம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வெளியே வச்சுக்கலாம். 1 மணி நேரத்தில் நல்லா செட் ஆயிரும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.